இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை செய்திகள். வணக்கம். இன்று 2020 ஐப்பசி மாதம் 31 திகதி சனிக்கிழமை. இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை செய்திகள். வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். இலங்கையில் உள்ள செயலிழந்து போன பிசிஆர் இயந்திரத்தை சரி செய்வதற்கான வல்லுநர்கள் குழு ஒன்று நேற்றிரவு சீனாவிலிருந்து வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. இது குறித்து கொழும்பில் உள்ள சீன தூதரகம் ட்விட்டர் பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இலங்கை வந்துள்ள வல்லுநர்கள் அனைத்து பிசிஆர் இயந்திரங்களையும் சரிபார்த்து பராமரிப்பார்கள் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் வெளிப்படையான கோரிக்கையினை ஏற்றே இந்த வல்லுநர்கள் குழு இலங்கை வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டம் உள்ளடங்கலான மேல் மாகாணத்தில் ஊரடங்கு சட்டம் எவ்வாறு நீக்கப்படும் என்பது குறித்து இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெளிவுபடுத்தியுள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று மேல் மாகாணத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் சில பகுதிகளில் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வாரமாக கொழும்பின் சில பகுதிகளில் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு சட்டத்தை நீக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆபத்து நிலைமைகளை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவது குறித்தும் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகின்றது. ஆனால் சில மாநிலங்களில் மட்டும் தொற்று பாதிப்பு கணிசமாக உயர்ந்து வருகின்றது. குறிப்பாக டெல்லியில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று உச்சம் தொட்டு வருகின்றது. இந்த நிலையில் டெல்லி சுகாதாரத்துறை மந்திரி சத்யேந்திர ஜெயின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஒரு வாரத்திற்கு நிலைமை என்ன என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுவரை உறுதியாக எதனையும் நாம் கூற முடியாது. 3வது அலை ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளது என அவர் கூறியுள்ளார். கொரோனா நோயாளிகளை விரைவாக கண்டறிதல், பரிசோதனை எண்ணிக்கை அதிகப்படுத்துதல் போன்ற தீவிர நடவடிக்கையால் டெல்லியில் தற்போது கொரோனா தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. நல்ல முடிவுகளை விரைவில் காண முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. தொற்றுடன் தொடர்புடையவர்களை அடையாளம் காண்பதில் தொடர்ந்து நாங்கள் முன்னேற்றம் கண்டு வருகின்றோம் என்றும் கூறியுள்ளார். பிரான்சில் பிரபல பத்திரிகையில் வெளிவந்த மத கடவுளின் கேலி சித்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டின் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. இதற்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தொடரும் தாக்குதல்களில் இருந்து மக்களை காக்க நாடு முழுவதும் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த அதிபர் இமானுவல் மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் கார்த்திகை 3வது திகதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பைடன் அவரது மனைவி ஜில்லும் தேர்தல் தினத்திற்கு முன்னதாகவே தங்களின் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். வில்மிங்டனில் உள்ள வாக்குச்சாவடியில் பைடன் வாக்களித்தார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் ஜோ பைடன் கூறியதாவது, பிலடெல்பியாவில் கருப்பின இளைஞரை காவல்துறையினர் சுட்டு கொலை செய்த நிலையில் வெடித்த வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தான் அதிபரானால் காவல்துறை துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு தீர்வு காணப்படும் என்றார். கடந்த சனிக்கிழமை தற்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புளோரிடாவில் வாக்களித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை புதிய உச்சத்தை தொட்டது. இது குறித்து அந்த நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நாட்டில் 65 கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதுவரை இல்லாத அதிகபட்ச தினசரி கொரோனா பலி எண்ணிக்கையாகும். இது தவிர புதிதாக 2194 பேருக்கு அந்த நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 71413 ஆகவும் பலியானவர்களின் எண்ணிக்கை 1699 உயர்ந்துள்ளது. வியட்நாமில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகின்றது. அங்கு குவாங் நாம் மாகாணத்தில் உள்ள 3 கிராமங்களில் நேற்று முன்தினம் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கி 19 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 50 பேர் மாயமாகி உள்ளனர். அவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். 40,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மெலோவா புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் 16 பேர் பலியாகியுள்ளனர்.
இவர்களில் 12 பேர் மீனவர்கள். அதேபோல் பிண்டின் மாகாணத்தில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்ற 26 மீனவர்களில் 12 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர். 14 பேரை காணவில்லை. குவாங் நாகி மாகாணத்தில் 56,000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. குவாங் நாம் கியாலாய் மாகாணங்களில் வீடுகள் இடிந்து விழுந்ததிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்ததிலும் 4 பேர் பலியாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் 97,000 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் வீடுகளில் தனிமைப்படுத்தி கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களில் பலர் கொரோனா சிகிச்சை முறைகளை பின்பற்றாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் நோய் முற்றிய பிறகு மருத்துவர்களை தேடி ஓடுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதனை அடுத்து வீட்டில் தனிமையில் உள்ள அவர்களை கண்காணிக்கும் பணியில் 17,000 மருத்துவர்களை ஈடுபடுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நோயாளிகளும் அவர்களை கண்காணிக்க வேண்டிய மருத்துவர்களும் அடங்கிய பட்டியலை உள்ளூராட்சி அமைப்புகள் தயாரிக்க உள்ளன. நோயாளிகளுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து உடல்நிலையை கண்காணிப்பார்கள். உடல்நிலை மோசமடைந்தால் உள்ளூராட்சி அமைப்புக்கும் சுகாதாரத்துறைக்கும் தகவல் தெரிவிப்பார்கள். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த 17,953 பேர் அந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்துள்ளன. மீண்டும் எமது செய்தி அறிக்கை இன்று இரவு இடம்பெறும். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.